ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் 2 அத்தியாயம் 11 எரியும் நகரங்கள். பாபா அவ்வப்பொழுது கடல் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறார், வழிநடத்தி செல்லுகிறார், உதவி நாடி நிற்பார்க்கு சக்தி அளிக்கிறார். கடவுள் காப்பாராக என்ற மக்களின் முணுமுணுப்பை கேட்டு புன்சிரிப்போடு அதனை ஏற்றுக்கொள்கிறார். அவர் யாரை பிரசாந்தி நிலையத்துக்கு அழைத்து கொள்ள விரும்புகிறாரோ அவர்களுக்கு அவர் வழிகாட்டுகிறார். வாழ்வு முடிவற்றது. அதனை இரவு, பகல், நாள், திங்கள், ஆண்டு என புள்ளியிட்டு வரையறுக்க முடியாது. ஏனெனில் ஆன்ம ஓடையில் யாவரும் ஒன்று என்று லாஸ் ஏஞ்சலஸிலிருந்து திரு சார்ல்ஸ் பென் எழுதுகிறார். இத்தகைய ஓர் அறிவுரையைத்தான் பிரசாந்தி நிலையத்தில் 1966 ஜனவரி மாதம் 14 உத்தராயண நாளன்று பாபா வழங்கினார். இந்த திருநாள் சூரிய சந்திரர்களின் போக்கை பொறுத்து வடக்கு நோக்கி திரும்பும்போது உத்தராயணம் என்றும் தெற்கு நோக்கி திரும்பும்போது தட்சிணாயணம் என்றும் மக்கள் கொண்டாடுகின்றனர். சந்திரன் மனதுக்கு அதிதேவதை, சூரியன் புத்திக்கு அதிதேவத்தை. மனதை கட்டுப்படுத்தவும் புத்தியை சீர்படுத்தவும் இந்த புண்ணிய நாட்கள் பயன்படுகின்றன என்று பாபா உபதேசித்தார். உலகியல் செல்வங்களின் மேலும் பௌதீக பொருட்களின் மேலும் உள்ள ஆசையால் தனக்குள்ளேயே உள்ள மனம் புத்தி ஆகியவைகள் அளிக்கும் ஆனந்தத்தை பெறும் வழியையே மனிதன் மறந்துவிட்டான். மனத்தை கட்டுப்படுத்த தட்சிணாயன புண்ணிய காலத்திற்காகவும் புத்தியை பெருக்க உத்தராயண புண்ணிய காலத்திற்காகவும் ஒருவர் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு வினாடியும் நல்ல நேரமே. இதுவே பாபாவின் நற்செய்தியாம். அவரது அழைப்பு அவசரமானது, வற்புறுத்துவது. காலத்தாழ்வின்றி குறையற்ற ஆன்மீக முன்னேற்றம் என்னும் மகிழ்ச்சியை பெற விருப்பமுண்டாக்கி செயலாற்ற தூண்டும் தெய்வீக அழைப்பு. பாபா தம் செய்திகளின் வாயிலாக நம் உள்ளங்களை தட்டி எழுப்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு காலத்தை வென்றது, என்றும் உள்ளது. இவ்வுறவு உலகியல் தொடர்பின் அடிப்படையில் தோன்றியது அல்ல, குன்றா மகிழ்ச்சியின் ஊற்றான இதயத்தவிப்பை அடிப்படையாக கொண்டது. வானத்தில் திங்கள் உதிக்கும் பொழுது கடலில் உள்ள அலைகள் கிளர்ந்தெழுந்து ஒலிப்பது போன்ற துடிப்பை நான் உங்களில் காண்கின்றேன். உங்கள் முகங்களில் ஆனந்தம் மிளிர்வதை காண்கின்றேன். அன்புக்கு மூல காரணமான இறைவனிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பே ஆனந்தத்தின் ஆணிவேர் என்று பாபா கூறினார். பாபா தன்னை சாய்பாபா என்று வெளியிட்ட 1940 ஒவ்வொரு ஆண்டும் பாபாவின் உடலிலிருந்தே உருவான லிங்கங்கள் ஒன்றோ அல்லது பலவோ லிங்கோத்பவ முகூர்த்தத்தில் அவரது வாயின் வழியாக வெளிவருகின்றன. உருவமற்ற எங்கும் நிறைந்த பரம்பொருளை உருவகப்படுத்தி காட்டும் வெளிப்படையான அடையாளமாகிய லிங்கம் வெளித்தோன்றும் புனித நேரத்தை லிங்கோத்பவ முகூர்த்தம் என்று கூறுவர். லிங்கோத்பவம் ஆய்வுக்கு எட்டாத ஒரு மறைபொருள். இரத்தினங்களாலும் ஸ்பட்டிகங்களாலும் உலோகங்களினாலும் ஆன பலவிதமான லிங்கங்கள் எவ்வாறு அவரது உடலில் உருவாகின்றன என்பதையும் அவைகள் எவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட சுபமுகூர்த்தத்தில் வெளித்தோன்றுகின்றன என்பதையும் பழங்கால நூலான ஆரூட சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் கணக்கிட முடியும். ஓராண்டு 9 லிங்கங்கள் வெளியாயின. மற்ற ஆண்டுகளில் 5, 7, 3, 2 என்றோ அல்லது எல்லாம் ஒன்றாகவோ வெளிவரும். அவைகள் வெளிவரும் வினாடி வரை எத்தனை லிங்கங்கள், என்ன அளவு, எத்தகைய பொருளால் ஆனவை என்று ஒருவராலும் கூற இயலாது. லிங்கோத்பவ முகூர்த்தம் வரும் வரை அது எல்லாவற்றையும் போல சாதாரணமாக இருக்கிறது. 20,000 அல்லது 25,000 மக்கள், நூல் வல்லுநர்கள் ஆகியோர் வேதங்களை பற்றியும் ஆன்மீக ஒழுக்கங்களை பற்றியும் கேட்க உட்காருகின்றனர். சொற்பொழிவுகள் சிவனை பற்றியதாக, அதாவது அடிப்படை அறியாமையை அழித்தல் என்னும் தொழிலை செய்பவரும் கடந்த கால கர்ம வினை பயன்களையும் எதிர்த்து கொண்டு ஒளிரும் ஞான ஒளியை அளிப்பவரும் ஒவ்வொரு பிறவியிலும் சேர்ந்த பாவக்கரைகளை மனமென்னும் கங்கை நீர்ப்பெருக்கால் கழுவி தூய்மைப்படுத்துபவருமான சிவனை பற்றியதாக இருக்கும். பண்டிதர்களின் சொற்பொழிவு முடிந்ததும்
பாபா எழுந்து அந்த நிகழ்ச்சியையே இனிமையாக்கக்கூடியதாக மதுரமான குரலில் ஆற்றொழுக்கை போன்ற தம் இனிய சொற்பொழிவை தொடங்குவார். சொற்பொழிவின் முடிவிலோ இடையிலோ அல்லது பாபா சில நாமாவளிகளை பாடுகின்ற பஜனையின் போதோ அவருக்கு சிறு சிறு இருமல்கள் தோன்றும். அந்த இருமல்கள் லிங்கோத்பவத்திற்கான அறிகுறிகள் என்பதை பெரும்பான்மையான மக்கள் அறிவர். மேல் உலகையே அளிக்கவல்ல அச்சொற்பொழிவு விக்கல்களாலும் பெருமூச்சாலும் உள்ளிருந்து தள்ளுதல், அதாவது லிங்கம் வெளிவரும் இயக்கம் முடியும் வரை தடைப்படும். இதயங்களிலிருந்து ஓம் நம சிவாய என்ற மகேசனின் புகழ்பாடும் மந்திரம் பீரிட்டு கொண்டு வெளிவரும் போது பாபாவின் நாபியிலிருந்து வாய் வழியாக லிங்கங்கள் வெளிவந்து வெள்ளித்தட்டில் விழும். அனைவரும் அதனை தரிசிக்கும் பொருட்டு அவைகளை பாபா உயரப்பிடித்து காண்பிப்பார். இரவு முழுவதும் பொதுமக்களின் பார்வைக்காக அந்த லிங்கங்கள் அங்கேயே வைக்கப்பட்டிருக்கும். காலையில் பாபா அவைகளை தம் உள்ளங்கையில் ஏந்திக் கொண்டு பக்தர்களின் வரிசைகளுக்கு இடையே செல்வார். அதனுடைய அளவினை கண்டோர் அவருடைய தொண்டையின் சிறு குழாய் வழியாக வர இயலாதது வந்தது பெரும் ஆச்சரியம் என்று கூறி செயலிழந்து நிற்பர். 1966 சிவராத்திரி என்று லிங்கோத்பவ முகூர்த்தத்தில் 20 நிமிடங்களுக்கு மேல் பாபா இருமியும் பெருமூச்சு விட்டுக்கொண்டும் நெளிந்து கொண்டும் இருந்தார். அவர் நெஞ்சு உயர்ந்தது, தணிந்தது. கூடியிருந்த மக்கள் கூட்டம் வைத்த கண் வாங்காது ஒருநிலைப்பட்ட மனத்தோடு அவருடைய முகத்தையே ஆவலோடு பார்த்தபடி இருந்தது. 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய மரகதலிங்கம் ஒன்று வெளிப்போந்தது. அதனுடைய உயரம் 3 அங்குலம், பீடத்தின் அகலம் 5 அங்குலம். அது வெளிவந்ததும் மக்கள் கூறவொண்ணா இன்பம் எய்தினர். இந்நிகழ்ச்சி சிறப்பாக கட்டப்பட்டு சீராக ஒளி அலங்காரம் செய்யப்பட்ட சாந்தி வேதிக்காவில் நடைபெற்றது. அந்த இரவு முழுவதையும் அங்கு கூடியிருந்தவர்கள் பஜனை செய்வதில் கழித்தனர். மறுநாள் காலையில் பாபா சாந்தி வேதிக்காவில் தோன்றி இரவு முழுவதும் கண் விழித்து காத்திருந்து இறைவன் புகழை பாடுவதன் நோக்கத்தை பற்றியும் மனவடக்கம், புலனடக்கம், அவைகளின் இன்றியமையாமை ஆகியவை பற்றியும் விளக்கினார். பிறகு அவர் அந்த யாத்ரீகர்களின் வரிசைக்கிடையே தனது கருணையின் எடுத்துக்காட்டாக விளங்கும் லிங்கத்துடன் நடந்து சென்றார். எனவே அவர்கள் அதனை தங்கள் கண்களுக்கு விருந்தாக்கிக் கொள்ள ஏதுவாகியது. 1966 பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பாபா புக்கப்பட்டணத்தில் உள்ள மாவட்ட கழக உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். அப்பள்ளியின் பழைய மாணவரான பாபாவின் நல்லாசியால் அப்பள்ளி ஆரம்பப் பள்ளி நிலையிலிருந்து உயர்நிலைப் பள்ளியாக உருவாகியது. பாபா அப்பள்ளிக்கு காட்டிய ஆதரவுக்கு நன்றி கூறும் வகையில் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா உயர்நிலைப் பள்ளி என்று பெயர் சூட்டினர். சேவை, எளிமை, நற்பண்பு ஆகியவைகளுக்கு தங்கள் குழந்தைகள் எடுத்துக்காட்டாக விளங்க பெற்றோர்கள் ஆவன செய்ய வேண்டும் என்று பாபா அக்குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கினார். 3 நாட்கள் நடைபெற்ற பிரசாந்தி வித்வன் மகாசபையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள பாபா மார்ச் 2 ஹைதராபாத் சென்றார். பண்டிதர்களின் சொற்பொழிவை கேட்க 50 அல்லது 60,000 மக்கள் நாள்தோறும் கூடினர். அவர்கள் திரு வி கே கோகக், திரு டி வெங்கடாவதானி போன்ற அறிஞர்களின் உரைகளையும் கேட்பாரை பிணிக்கவல்ல ரசவாத வித்தை புரியும் பகவானின் அறவுரையையும் ஆர்வத்துடன் கேட்டனர். உலகில் இன்று மாபெரும் பேச்சாளர் பாபா ஒருவரே லட்சக்கணக்கான மக்களை மெய்மறந்து தன் சொற்பொழிவுகளில் நிறைந்து கிடக்கும் தத்துவங்களின் உண்மை பொருளை அறியுமாறு செய்கிறார். அறிதற்கரிய தத்துவங்களையெல்லாம் யாவரும் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இனிமை சொட்ட சொட்ட கூறும் பொழுது அதை கேட்கும் ஒவ்வொருவரும் தங்களை குறிப்பிட்டே அவர் மேற்கொண்ட சன்மார்க்க சம்பந்தமான அறிவுபூர்வமான சிக்கல்களிலிருந்து விடுவிக்கவே பாபா பேசுவதாக உணர்வார்கள். பொருள் உள்ளார் போன்றே பொருள் இல்லார்க்கும் வானின் கதவை திறக்கும் அவரது இனிய குரலை கேட்டு அனுபவித்தவர்கள் சுமை குறைந்து இன்புற்று வலிவுற்று உயர்ந்தனர். எனவே விரிவுரையாளர் திரு கோகக் அவர்களிடையே கீழ்காணும் கவி கனிந்ததில் வியப்பில்லையல்லவா? உரைநடை. அவரை காண வேண்டும் என்னும் பேராவல் பெருந்தீயால்
நாடு நகரங்களை எல்லாம் தகிப்பவரும் அவர் தோன்றியுள்ள காலத்தில் வாழும் பேறு பெற்றோம் என்ற மகிழ்ச்சி வெள்ளத்தால் மக்களை நினைத்து காப்பவருமான பாபாவை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்தீர்களா? இல்லையென்றால் அவரை பார்க்கவில்லை, அவர் வாய்மொழியை கேட்கவில்லை என்றால் உங்கள் வாழ்வே பொருளற்றது. பாபாவால் உருவாக்கப்பெற்ற பிரசாந்தி வித்வன் மகாசபையின் நோக்கம் வழித்தவறிப்போய் படுகுழியில் விழுந்து கிடக்கும் மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுவதேயாம் என்று பாபா தெளிவாக்கினார். எந்த மருந்து தன் பிணியை போக்கி நலம் பயக்குமோ அல்லது நோயை நீக்க வல்லவர் யாரோ அந்த மருத்துவருக்கு பிணியாளன் மரியாதை காட்டுவதில்லை. வீணான கற்பனை, மனப்போக்காடு, நிந்தனை செய்யும் மனநிலையும் ஆழ்ந்த சிந்தனையற்ற குற்றஞ்சாட்டும் இயல்பும் பாரத புத்திரர்களை இந்த நாட்டின் புகழ்மிக்க கலாச்சாரத்தின் மீதே நம்பிக்கை இழக்கும்படி செய்துவிட்டன. நடை, உடை, பாவனை அனைத்திலும் அந்நிய நாகரிகம் மேற்கொண்டு பலியாகி நிற்கிறார்கள். பிரசாந்தி வித்வன் மகாசபை இந்த அந்நிய நாகரிகத்தோடு போட்டியிட்டு புகழ் சேர்க்காவிட்டாலும் நிலையான சாந்திக்கு வழிவகுக்கிறது. மூன்றாம் முறையாக 1966 வருடம் மார்ச் மாதம் 13 நாள் பாம்பே போய் சேர்ந்தார். மகாராஷ்டிரம் பவித்திரமான நாடு. இந்நாட்டில் தொன்று தொட்டே பக்தி என்னும் நீரூற்று சமூகம், அரசியல், தத்துவம் ஆகிய எல்லா விளைநிலங்களிலும் பாய்ந்து செழிப்புள்ளதாக்கிக் கொண்டிருக்கிறது. ராமதாஸ், துக்காராம், ஞானேஸ்வரர் போன்ற பக்தர்கள் பலரும் தோன்றி மக்களது இதயங்களை தெய்வ பக்தியாலும் அன்பாலும் நிரப்பினர். அதனால்தான் இப்பொழுதுள்ள சத்யசாயியின் முந்தைய அவதாரமான சாயி அவதாரத்தின் தலைமை கேந்திரமாக மகாராஷ்டிரம் விளங்கியது. இந்த அவதாரத்திலும் மகாராஷ்டிரமே தர்மஸ்தாபனத்திற்கான முக்கிய கேந்திரமாக விளங்கப் போகிறது என்பதில் யாரும் ஐயம் கொள்ள வேண்டுவதில்லை என்றார் பாபா. பம்பாயில் தங்கியிருந்த 15 நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் தனது எளிய தோற்றத்தாலும் இனிய சொல்லாலும் பாபா தன் உருவை பதிய வைத்தார். டாக்டர் கோகாக் அவர்கள் கூறியுள்ளவாறு, யாரும் அறியா வண்ணம் அமைதியான முறையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாபா முதல் குருவாகிறார். உரைநடை. அவரது காலடியில் நெருங்கி நின்றார், அவரது அன்பாம் நருந்தேனை கொண்டார். பிறழ்ந்த உலகின் பெரியவர் தம்மை எளிய தோற்றம் இதய தூய்மையால் வென்றும் ஈர்க்கும் அமர குழந்தை அவர்தாமே. உலகை பிணி நின்று உய்விப்பவர் அவர்தான். நீல கண்ட இறைவனாம், நானிலம் காக்க நஞ்சை உண்டு எங்கும் இன்பம் இழைத்தவனாம். பாபாவின் சொற்பொழிவை தற்செயலாக கேட்க நேர்ந்தவர்களுக்கும் கூட அது நேர்மைக்கு பாராட்டாக, ஆராத புண்ணிற்கு அறுவை சிகிச்சையாக, அகங்காரத்துக்கு சம்மட்டியாக, இருளில் கிட்டும் அகல் விளக்காக, முடவன் கை ஊன்றுகோலாக, இருண்ட கானகத்தில் தெரிந்த ஒற்றையடி பாதையாக, முட்களுக்கு இடையே மலராக, உயர்வையும் தெய்வீகத்தையும் காட்டித்தரும் கலங்கரை விளக்கமாக தோன்றும் அவருடைய புன்சிரிப்பு போற்றத்தக்க பொக்கிஷம். இதய கோவிலில் இருத்தி நினைத்து நினைத்து மகிழத்தக்க இனிய அனுபவம். அறிவதற்கரிய தத்துவங்களை விளக்க பாபா பயன்படுத்தும் சிறு சிறு கதைகளும் ஓமைகளும் என்றென்றும் ஏற்று போற்றற்குரிய பொருட்செல்வங்கள். பாபாவின் பாதங்களை தொடும் வாய்ப்பிற்கும் தம் குழந்தைகளுக்கு அவர் பெயர் சூட்டவும், வேத நெறிப்படி தீட்சை பெறவும், அடையாளப் பொருளை பெறவும், உளநோய் மனநோய் நீங்க பெறவும் மக்கள் தவிப்பது வழக்கம். அவர் அருளானது ஓவியனுக்கு வண்ணம், கவிஞனுக்கு பண், பாடகனுக்கு குரல், மல்லனுக்கு வலிமை, ஏறுபவனுக்கு ஏணி, யோகிக்கு பேரின்பம். ஆகையால் காலையும் மாலையும் பஜனையின் போதும் பம்பாயில் வர்லி கடற்கரையில் உள்ள குவாலியர் அரண்மனையில் 2 வாரங்களாக பாபா அளிக்கும் தரிசனத்திற்காக எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் திரண்டனர். சாய் அன்பர்களே, 11 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.